ஹாய் பிரஸ், வெல்கம் டு தகவல் சேவை. தமிழர்களுக்கு வெளிநாட்டில் வந்து ஒர்க் பண்ணுறவங்க இல்லை பிஸ்னஸ் பண்ணுறவங்க படிப்பு நலவாரிய இதுக்காக ஒரு வெப்சைட் லான்ச் பண்ணிடுறாங்க. அந்த வெப்சைட் மூலிமா நலவாரியத்தில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். அது எப்படி அப்ளை பண்ணிட்டு அதை பற்றி ஏற்கனவே வீடியோவும் போட்டிருக்கு, அந்த வீடியோ பார்த்து கூட நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி முடித்த உடனே உங்களுக்கு அப்ரூவ் கொடுத்துட்டாங்கன்னா, அப்ரூவ் கொடுத்த உடனே அந்த கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அதை பற்றி பார்ப்போம். நீங்கள் அப்ளை பண்ணும்போது நீங்கள் ஒரு மெயில் ஐடி கொடுத்துருப்பீங்க, அந்த மெயிலுக்கு தான் அவங்க சென்ட் பண்ணுவாங்க உங்களுக்கு அப்ரூவ் ஆச்சுன்னா. அது எப்படி வரும்னா, உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணுங்கள். உங்கள் மெயில் ஓப்பன் பண்ணோடனே இதில் பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன் யுவர் என்ஆர்டி ஐடி கார்டுன்னு வரும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான யூசர் ஐடி நம்பர் கொடுத்துருப்பாங்க, பாஸ்வேர்டு கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே நீங்கள் நோட் பண்ணிக்கிங்க, யூசர் நேமும் அந்த பாஸ்வேர்டும் நோட் பண்ணிக்க. நோட் பண்ணிவிட்டு அந்த லிங்க் இருக்குது பாருங்கள், அவங்களும் லிங்க்கு கொடுத்துருப்பாங்க. அந்த லிங்க்கு மேலே வந்து நீங்கள் டச் பண்ணுங்கள். அந்த லிங்க்கு மேலே நீங்கள் டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அடுத்த பேஜுக்கு போவோம். இதில் வந்து உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணுங்கள். நீங்கள் என்ன நோட் பண்ணிங்களோ அந்த யூசர் நேம் என்ட்ரு பண்ணுங்கள், என்ஆர்டி அந்த இது டைப் பண்ணி நம்பரும் என்ட்ரு பண்ணிவிட்டு பாஸ்வேர்டும் என்ட்ரு பண்ணுங்கள். அதில் கொடுத்துருக்க பாஸ்வேர்டையும் என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிவிட்டு சைனிங் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணவுடனே உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுற ஆப்ஷன் வரும். உங்களோட ஓல்டு பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள். நியூ பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 டிஜிட் வர மாரி, ஒரு 8 டிஜிட் வர மாரி என்ட்ரு பண்ணிக்கிங்க நியூ பாஸ்வேர்டு. சேம் அதே கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு மேலே என்ன என்ட்ரு பண்ணிங்களோ அதே என்ட்ரு பண்ணிவிட்டு சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு இருக்குது பாருங்கள் க்ரீன் கலர், அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்தமாரி பாஸ்வேர்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துடும். வந்தவுடனே இதில் பார்த்திங்கன்னா க்ளோஸ் கிளிக் பண்ணிவிட்டு திரும்பி உங்களோட யூசர் ஐடி வந்து என்ட்ரு பண்ணுங்கள். உங்களோட பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணுங்கள், சைனிங் இருக்குது பாருங்கள், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணோடனே நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளை நவுன்னு இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இன்சூரன்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். உங்கள் கார்டு நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணலாம், வியூ ஐடி கார்டு இருக்குது பா, கிளிக் பண்ணோடனே உங்கள் கார்டு வந்து ஷோ ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஐடி கார்டு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அந்த என்ஆர்டி நம்பர், நேம், டேட் ஆஃப் பர்த், உங்களுக்கு என்றைக்கு இந்த கார்டு வழங்கினாங்களோ அந்த டேட்டு, எப்போ எக்ஸ்பிரி ஆக போதோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கார்டு டவுன்லோட் வேணுன்னா கீழே டவுன்லோட் ஐடி கார்டு க்ரீன் கலர் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணோடனே கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இந்த மெத்தடில். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட அட்ரெஸ்ஸும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெளிநாட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா அதோட அட்ரெஸ் கொடுத்துருப்பாங்க, ஜிமெயில் ஐடி, ஃபோன் நம்பர்லாம். அதெல்லாம் நீங்கள் ஒரு முறை கரெக்டாக்கான்னு நீங்கள் எல்லாமே செக் பண்ணிக்கிங்க. இந்த மெத்தட் பயன்படுத்தி நீங்கள் உங்களுக்கு கார்டு அப்ரூவ் கொடுத்துருந்தாங்கன்னா கார்டு வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களுக்கு கார்டு அப்ரூவ் ஆயிருந்தாங்கன்னா இந்த மெத்தட் பயன்படுத்தி கார்டு வந்து டவுன்லோட் பண்ணிக்குவாங்க. நன்றி, வணக்கம்.